வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த போஸ்டிங்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான். இப்போ பியூர்லி பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். செப்டம்பர் 19th தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதோட சேலரிமே உங்களுக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஹவால்தார் கேட்டகரியில் 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000-56,900 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வச்சுருந்தாலே போதும். ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிஇ, பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதோட உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு டைப்பிங், ஸ்டெனோகிராஃபி இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு ஹவால்தார் போஸ்டிங், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். அதோட ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 32 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 30 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த PDF-லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷனுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத டிக் பண்ணிடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் ரைட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு பிளேஸு, டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், அடுத்து கீழே நீங்கள் ஃபுல் நேமே வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதாவது அட்ரஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். செப்டம்பர் 19th வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் 19 அப்படிங்கிற டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இந்த டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் செப்டம்பர் 19 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 65 ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அத்லெட்டிக்ஸு, பேஸ்கெட் பாலு, பாடி பில்டிங், பாக்ஸிங்கு, கேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, சைக்கிளிங்கு,
ஃபுட்பாலில் கோல்ஃபு ஹேண்ட்பால் ஹாக்கி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 65 வகையான ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது நேஷ்னல் லெவலில் அல்லது இன்டர் யூனிவர்சிட்டி லெவலில் அல்லது நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வின் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு மீட் ஆகுதுனாலும் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதோட செலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் ட்ரையல்ஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேஸ்ட் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்போர்ட் ட்ரையல்ஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து ஹைதராபாத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸில் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது, அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.